ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன், அதாவது நம்ம ஷர்ட்டுக்கு எப்படி ஓப்பன் காலர் வைப்போமோ அது மாதிரியான ஒரு டைப்பு. இது வந்து குர்த்தி டைப்புன்னு சொல்லிக்கலாம், குர்த்தியாகவும் நம்ம போட்டுக்கலாம், நார்மலாக சுடிதார் அந்த மாதிரியான இதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். என்னென்னா, உங்களுக்கு குர்த்திக்கும் டாப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த ஹைட்டு, அந்த ஃபிட்டிங் இதெல்லாம் தான். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே வந்து நம்ம நேம் வச்சு வேரியேஷன் பண்ணுறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஓப்பன், அதாவது ரெண்டு சைடில் ஏற்கனவே நம்ம ஸ்லிட் கொடுத்துருப்போம், அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்லிட் வரும். அதில் பட்டன்ஸ் வேணும் இல்லை வேற ஏதாவது ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேம் ஒரே கலர் மெட்டீரியலாக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு பைப்பிங் மாதிரி கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்தோ நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கட்டிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த கட்டிங் வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம அதனுடைய ஸ்டிச்சிங்கையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு 2.5 மீட்டர் லைனிங் கிளாத்து. இது வந்து கேம்பிரிக் கிடையாது, மிக்சிங். அதாவது மிக்சிங்க்கும் கேம்பிரிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரியான மெட்டீரியல் கிளாத்தை பார்த்தாவே உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து சிங்கிள் லேயர், அதாவது துணியை வந்து ஒரே இதில் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான், ஸ்ட்ரைட் ஃபோல்டு வந்து தான் பண்ணியிருக்கேன். அதையே வந்து இன்னொரு டபுள் ஃபோல்டு நான் பண்ணலை. நார்மலாக நம்ம எப்பவும் சுடிதாருக்கு நம்ம போடும்போது டபுள் ஃபோல்டு பண்ணி போடுவோம். இப்போ இது வந்து நான் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் நான் வந்து சென்டர் ஃபோல்டு வந்து நான் பண்ணியிருக்கேன். அதனுடைய நடுப்பகுதியை மட்டும் மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சுடிதார் உயரம் எவ்வளோ வருதோ அந்த உயரத்துக்கு ஒரு 2 இன்ச்சு கிளாத்தை வந்து நான் ஃபோல்டு பண்ணுறேன். இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு முன்பக்கம் இந்த ஷர்ட்டுக்கு வைக்கிற மாதிரியான ஒரு பட்டி வரும், அதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம அட்டாச் பண்ணாமல் இதில் இருக்க மெட்டீரியலில் அப்படியே வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். நம்ம கட் பண்ணி வேறு பீஸ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் மாறும். அதனால் இதையே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். எப்பவும் போல் கீழே இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அது ஷார்ட் வச்சுக்கலாம், நீ வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை அதை விட கீழே 3/4 மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ லென்த்து உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். உள்ளே போடுற கேதரிங் பொறுத்து நீங்கள் கேதரிங் ஜீன்ஸு, பட்டியாலா பேண்ட்டு இந்த மாதிரி எந்த டைப் வேணாலும் போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்து வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 41 இன்ச்சு வந்து உயரம் வச்சுருக்கேன். அப்போ இதுக்கு வந்து கேதரிங் பாட்டம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு இருந்தாலும் அதை 1.5 இன்ச்சை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கரைப்பகுதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். காலருக்கு எப்படி நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுவோமோ சேம் மெத்தடு தான். 1/2 7.75 இன்ச்சு அப்படி வச்சேன்னா அதே மாதிரி கீழேயும் 7.75 இன்ச்சு ஆம் ஹோலுக்கு நம்ம வச்சுக்கலாம். உங்களுடைய அந்த லே போடுறது, லே அப்படிங்கிறது வந்து துணியை நம்ம அந்த டேபிள் மேலே கட்டிங்க்காக எந்த பொசிஷனில் நம்ம விரித்து போடுறோமோ அதை தான் லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அதை எப்படி ஒன்று மேலே ஒன்று லேயராக போடுறதா இல்லை சிங்கிளாக போடுறதா, அது என்ன பொசிஷனில் போடுறது அப்படிங்கிறத தான் நம்ம லேன்னு சொல்லுவோம். நம்ம அந்த போடுற அந்த லே இது மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் வருமே தவிர, மற்றபடி அதில் குறிக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு காலர் சுடிதாருக்கு எப்படி மெஷர் பண்ணுறோமோ சேம் அதே மெத்தடில் தான் நான் வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கேன். ஆம் ஹோல் 7.75 வச்சுருக்கேன். அதே மாதிரி சைடு கட்டுக்கு இது வந்து உங்களுக்கு விருப்பம் தான். உங்களுடைய சைடு கட் வந்து ஒரு சிலர் வந்து நல்லா மேலேயே வச்சு லாங்காக ஸ்லிட்டு விடுவீங்க, ஒரு சிலர் வந்து ஷார்ட்டாக விடுவீங்க. அது எப்படி உங்கள் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 14 இன்ச்சு வந்து வெயிஸ்ட் ரவுண்டுக்கிட்ட வச்சுருக்கேன். 21 இன்ச்சு வந்து சைடு கட்டுக்கிட்ட வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம யூஷுவலாக எப்பவும் போடுற மாதிரி லைன்ஸ், கீழே ஒரு லைனு, ஷோல்டருக்கு ஒரு லைனு, செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப்பு அல்லது சீட் ரவுண்டு. ஹிப்புக்கும் சீட்டுக்கும் கொஞ்சம் அந்த ஹைட் வேரியேஷன் வரும், அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு யூஷுவலாக 34 இன்ச் அப்படின்னா 4 இன்ச்சு சேர்த்திட்டு அதை வந்து நீங்கள் நாலாக பிரிச்சுக்கோங்க. பாடியில் அளவு எடுத்தால் மட்டும் 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்து துணியில் சுடிதாரில் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. சுடிதார் அப்படிங்கும்போது ஓப்பனில் ஒரு 1 சைடு அளவு எடுத்தீங்கன்னா இதில் அதை ரெண்டாக பிரித்து இதில் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அளவு எடுக்க தெரியாமல் நான் அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. அதனால் ஒரு முன்பக்கம் மட்டும் அளவு எடுத்தீங்கன்னா அதில் ரெண்டில் ஒரு பகுதியை இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டு, சீட் ரவுண்டு எல்லாமே கீழே டவர் வந்து அகலமாக வேணும் அப்படின்னா அகலமாக மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகப்படுத்திக்கோங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாதிரி அதே மேலே இருக்க அதே ஷேப்பு பா மாதிரி அப்படியே வரணும் அப்படின்னா நீங்கள் கீழேயும் அதை விட 1.5 இன்ச் மட்டும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9.75 வச்சுருக்கேன், 8 இன்ச் வச்சுருக்கேன், 9.5 இன்ச் வச்சுருக்கேன், 11 இன்ச் கீழே வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே அந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தங்க வந்து அம்பர்லா ஷேப்லேயே சைடு கட்டு வர மாதிரி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மாடல் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் பண்ணுற சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் உங்களுக்கு அது ஒரு மாடலாகவோ ஒரு ஸ்டைலாகவோ உங்களுக்கு வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதனுடைய இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஓவரால் எல்லாமே நான் மார்க் பண்ணி அந்த ஜாயின் அந்த மார்க் பண்ணது எல்லாமே நான் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் மூலமாக எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருந்து நான் 1 இன்ச்சு ஷோல்டர் டவுன் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா அந்த சைடு ஸ்லோப் மாதிரி வர்றதுக்காக, அதாவது நம்ம ஷோல்டர்லேருந்து ஆம்போல் கிட்ட ஒரு கிராஸ் வரும் அதுக்காக. கழுத்தினுடைய அகலம் 3 3.5, கொஞ்சம் சின்னவங்களாக இருந்தால் 2.75, எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது கழுத்தினுடைய ஷேப்பு பார்த்துக்கோங்க. அதாவது கழுத்தை ஒட்டி நீங்கள் வந்து அந்த ரவுண்டு கரெக்டாக உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக வைக்கணும். கொஞ்சம் லூஸ் வேணும், ஓப்பனாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அகலமாக வைக்கணும். அந்த அகலத்தை நீங்கள் இப்போ வைக்கிற அளவில் தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது க்ளோஸ்டாக வேணும்னா 2.5, அகலமாக வேணும்னா 3 3.5 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இது வந்து ஸ்லோப் வந்து வரைஞ்சிருக்கேன், கிராஸ் லைன் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி அதில் வந்து காலர் வைக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது காலர் தான் வைக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் பைப்பிங் கூட வச்சுக்கலாம். குர்த்தி டைப் அப்படின்னா நீங்கள் அதில் பைப்பிங் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் 3.5 இன்ச் நான் நெக்கினுடைய உயரம் வச்சுருக்கேன். இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் ஆம்ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து 1/2 இன்ச் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது வந்து குறைஞ்சபட்ச அளவு. 3/4 இன்ச்சு நீங்கள் 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு கூட உள்ளே வந்து டெப்த்து பண்ணலாம். அது அவங்கவுங்க உடம்பு ஷேப்பை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஆம்ஹோல், ஃப்ரண்ட் ஆம்ஹோல் எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு. ஆம்ஹோல் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து 15.5 வந்தால் கூட இதில் 15 வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நான் காலர்னாவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அளவு நீங்கள் அவுட்டரில் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். ஏன்னா உள்ளே தள்ளி எடுக்கிறதுக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த ஷோல்டர் கிட்ட இருக்க அந்த பால் அந்த இதுக்கிட்ட இருந்து கீழே அவுட்டரில் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அளவு வித்தியாசம் வரும், 1.5 இன்ச் 3/4 இன்ச் வித்தியாசம் வரும். அதனால் கரெக்டாக அளவு எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அது வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ஆம்ஹோலை விட 1/2 இன்ச் கம்மியாக வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக தான் வரும். செஸ்ட் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கு, நல்லா எது போட்டாலும் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து அந்த சைடில் வந்து பெண்டு வந்து ரொம்ப பண்ண தேவையில்லை.
அப்படி ரொம்ப பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த செஸ்ட் வந்து உங்களுக்கு அமுத்தி டைட் ஆகுற மாதிரி ஆகும். ஆனா அந்த ஆம்ஹோலை ஒட்டி ஒரு கர்வ் கொண்டு வரணும், ஏன்னா அது வந்து ஆம்ஹோல் லூஸை வந்து கொஞ்சம் குறைக்கும். இப்போ நான் வெட்டியிருக்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான், அதனால் இதில் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆம்ஹோல் மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவே வச்சு பேக் இது கட் பண்ணும்போது கரெக்டாக மறந்து இதிலேயே கட் பண்ணாமல் அதனுடைய அவுட்ரு ஆம்ஹோலை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்படியே வி ஷேப்பில் தைச்சாலும் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஷோல்டர் ஃபால் வருது, கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னா கரெக்டாக நம்ம ஆம்ஹோல்லேருந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரைக்கும் கொஞ்சம் கிளாத்தை வந்து சேர்த்தி பிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஷோல்டர் ஃபால் வந்து கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு இது வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம், இப்போ அந்த ஃப்ரண்ட்டை அப்படியே பிளேஸ் பண்ணி நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோல்டிங் சைடு தான் வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வச்சது ஓப்பன் சைடு, இப்போ இது வந்து ஃபோல்டிங் சைடு. இப்போ இது அவுட்லைன்ல கீழே இருந்து செஸ்ட்டுக்கு கீழே இருந்து டவர் வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அதே மாதிரி தான் நெக்கும் ஆம்ஹோல் மட்டும் இதில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அதை மறந்துடாமல் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க, ஏன்னா கட் பண்ணிட்டா துணி வேஸ்ட் ஆயிரும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. ஆம்ஹோல் வந்து பேக் ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மீதி ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா பேக் ஆம்ஹோல் அளவுக்கு அரேஞ்ச் தள்ளி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்ம எப்பவும் வெட்டுற மாதிரி அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அந்த இடத்துல லைட்டாக உங்களுக்கு சுருக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணி லைட்டாக ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த ஃபோல்டிங் பண்ணுற அளவுக்கு மட்டும் நான் நாச் போட்டிருக்கேன். அதே மாதிரி சைடில் எங்கெங்கே நாச் போடணுமோ அது எல்லாமே யூஷுவலாக நீங்கள் நார்மலான ஒரு சுடிதார் கட்டிங்கில் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் நீடில் மார்க்கும் சேம் அதே டைப் தான். டாட் போடுறதுக்கு செஸ்ட்டுக்கிட்ட வேஸ்ட்டுக்கிட்ட ஹிப்புக்கிட்ட இந்த நீடில் மார்க் இதெல்லாம் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து அந்த சைடில் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நீடிலில் மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் மாறாமல் கரெக்டாக ஒரே மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 34 சைஸ் தான் இந்த சுடிதாரினுடைய அளவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இதை மெயின் கிளாத்ல வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் நெக் வந்து நீங்கள் இன்னொரு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கூட கட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு பின்னாடி வர கொஞ்சம் லூஸ் வந்து குறையும். அது வேணாலும் அவங்கவுங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய காலரோட அளவு நம்ம அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்குவோம், ஏன்னா இது ஓப்பன் வரனால நம்ம எவ்வளோ வேணாலும் ஓப்பன் விட்டுக்கலாம். ஆறு இன்ச்சு 6.5 இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்க ஓபன் விட்டுக்கலாம். அது மார்க் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வேற அந்த ஓபன் வர்ற இடத்துல பைப்பிங் வைக்கிறது அல்லது பால்ஸ் வைக்கிறது இல்ல அந்த லூப் மாதிரி வைக்கிறது என்ன வேணாலும் நம்ம வந்து அதுல டெக்கரேட் பண்றதுதான். அது முக்கோணம் மாதிரி வைக்கிறது என்ன வேணாலும் நம்ம வச்சு அதுல டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளெயினாக வச்சு நம்ம கிளாத்தில் பட்டன் ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை ரெடி பண்ணி சென்டரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிளாக்கோ அல்லது வேறு அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாட்டம் வந்து அதுக்கு மேட்சிங்காக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இப்ப நம்ம எப்படி அந்த லைனிங் கிளாத் வந்து தனியா எடுத்து ஒரு இதை மட்டும் கட் பண்ணோமோ அதே மாதிரிதான் மெயின் கிளாத்லயும் தனியா அந்த பகுதியை எடுத்து ஃப்ரண்ட்டை மட்டும் சேம் அதுல எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இதுல கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு லென்த் பொறுத்து தான் இந்த இதை வந்து நம்ம துணி வந்து மெயின் கிளாத் வந்து போடுறது. அதனுடைய டிசைனு ஸ்ட்ரைட்டு இந்த எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் லென்த் வந்து உங்களுக்கு குறுக்க அதாவது கிராஸில் போட்டிங்க அப்படி லென்த் ஈவனாக வருது அப்படின்னா கூட நீங்கள் கிராஸில் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்சிமம் உயரம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியினுடைய இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் டிசைன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டிசைனை தலைகீழ வர மாதிரியோ கிராஸில் வர மாதிரியோ போட்டுட்டீங்க அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கரெக்டாக நீட்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு அந்த இது எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ பேக் போர்ஷனும் கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வைக்கல, நார்மலாக அதுலேயே தான் கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்லிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ லென்த் வேணாலும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு 4 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு அதுக்கு மேலே ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஷர்ட் மாதிரி ஓப்பனாக வர மாதிரி கூட நீங்கள் ஃபுல்லாகவே பட்டன் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா ஃபுல்லாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஓப்பன் தெரியும் அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே தையல் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ ஸ்லிட்டு வேணுமோ அந்த லென்த்தை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி அதில் மார்க் போட்டுக்கோங்க. நான் இதில் ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் பேக் வந்து கிராஸாகவும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து லாங் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் எக்ஸஸாக கிளாத் இருந்தால் தான் அதில் வேறு ஏதாவது நம்ம டெக்கரேட்டிவ் ஒரு பட்டன்ஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது லூப் வைக்கிறக்கோ வேணும் அப்படின்னாலும் நம்ம கிளாத் இருந்தால் தான் அதை அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏதாவது பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு கட்டிங் போடும்போது எந்த அளவுக்கு கிளாத்தை வந்து உங்களால் அதில் மீதி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதில் நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நீங்கள் கட்டிங் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படி பிளெயினாகவே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலர்ஸும் கொடுக்காம பிளெயினாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பாட்டம் ஷால் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எந்த இதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜீன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போடும்போதும் உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ராயல் லுக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து அதிகமாக எதுவுமே போடாமல் அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டைலை மட்டும்தான் நம்ம மாற்றணும். அதை விட்டுட்டு பைப்பிங் வைக்கணும், பேட்ச் ஒர்க் வைக்கணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் சுடிதாருக்கு மேட்ச் ஆகும். இந்த மாதிரி குர்த்தி அல்லது ஓப்பன் ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் வச்சு தைக்கிறதுக்கு எல்லாமே மேக்ஸிமம் பிளெயின் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பட்டன்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதனுடைய பாட்டம் டாப் அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது க்ளோஸ்டு நெக்கு காலர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷால் கூட தேவைப்படாது.
அப்போ ஜீன்ஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக வந்த மாதிரி உங்களுக்கு அதாவது ஒரு அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி லாங் இது குர்த்தி மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி போடுற ஸ்டைலுக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீவ் எல்லாத்துக்கும் எப்போவும் நான் சொல்கிறது ஒரே மெத்தடு தான், அதாவது காலர் வைக்கும்போது மட்டும் ஆம்கோல் அந்த இதை வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு நீங்கள் குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம். இல்லாட்டினா யூஸ்வலாக எப்பவும் கட் பண்ணுற மாதிரி டாப்புக்கு என்ன பாடியில் என்ன ஆம்ஹோல் ரவுண்டு வச்சிங்களோ அதே ஆம்ஹோல் ரவுண்டை வச்சு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச்சஸ் வந்து அதாவது நம்ம போட்டிருக்க அர்காத் வந்து ஒரே மாதிரி ஒரே இடத்துல கரெக்டாக வரும். நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதும் ஃபினிஷிங்காக வரும், அதனால் அதை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்லீவனுடைய லென்த் எவ்வளோ என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு லைனிங் இல்லை, நார்மலாக கிளாத்து தான் டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி கீழே மடிச்சு அடித்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் டெப்த்தும் லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோப்பு வந்து முக்கால் இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு, அரை இன்ச்சுங்கும் போது கொஞ்சம் லூஸ் வந்துடும், முக்கால் இன்ச்சு ஓகே, முக்கால் இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சு கம்பல்சரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஒரு லைன் மாதிரி வரும், அது உழுவாமல் கரெக்டாக அந்த இடம் ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால் கண்டிப்பாக ஆம் ஹோல்கிட்ட அந்த ஷோல்டர்கிட்ட அந்த ஸ்லோப் வந்து கட் பண்ணுங்கள். காலருக்கு மற்ற எந்த மாதிரி ஹைநெக்காக இருந்தாலும் அந்த லைட்டாக அந்த ஸ்லோப் கட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஒரு ஸ்லிட்டு மூணு ஸ்லிட்டு இருக்க ஒரு டாப் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.